இந்த சுடோக்கு பஸ்ஸில் எப்படி நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ண போகிறோங்கிறத பக்கத்துக்கு போகிறோம் ஸோ ரெண்டே ரெண்டு டெக்னிக் தான் இந்த ரெண்டு டெக்னிக்கை வச்சே நம்ம பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா க்ராஸ் ஹேச்சிங் ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னா கிராஸ் ஹேச்சிங் ஆஃப் நோ இல்லை கிராஸ் ஹேச்சிங் ஆஃப் ரோ cross hatching ஆஃப் காலம் அது என்ன cross hatching அப்படின்னா இப்போ இந்த நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த ரோவில் எந்த காலத்தில் எந்த ரோவில் எந்த காலத்தில் எந்த நோனட்டில் அதிகமான நம்பர்ஸ் இருக்கோ முதல்ல அதை செலக்ட் பண்ணிக்குவேன் ஸோ எங்கேருந்து நான் வந்து சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றேன்னு பாருங்க எந்த ஒரு இப்போ பாருங்க இந்த காலம் இந்த ரோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் ஃபில் ஆயிருக்கு அஞ்சு அல்லது ஆறு நம்பருக்கு மேலே இருக்கிற ரோ காலம் அல்லது நோ நெட் இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதில் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு அப்போ இதுலேயும் இந்த காலத்துலேயும் இந்த ரோவ்லேயும் ஆறு நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இந்த நோ நெட்டில் பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது இந்த மாதிரி இந்த ஏரியா மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் அது ஒரு ஆரம்ப புள்ளி அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இந்த காலம் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா தெரியும் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் தான் நம்பர் வரப்போகுது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த காலத்தில் என்னென்ன நம்பர் விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒம்பது வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே வரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஒன்றாம் நம்பர் இங்கே வரணும் ஒன்றா நம்பர் இல்லை ஒன்றாம் நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் இருக்குது மூணா நம்பர் இல்லை அப்போ ஒன்று மூணு நாலாம் நம்பர் இருக்கா இல்லை ஸோ இப்போது இந்த காலம் எடுத்துட்டோம்னா ஒன்னாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் மட்டும் இல்லை மீதி பாருங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போதுலாம் இருக்குது ஒன் த்ரீ ஃபோர் மட்டும் மிஸ்ஸிங் அப்போது எந்தெந்த நம்பர் இதில் மிஸ் ஆயிருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் எடுத்து இந்த ரோவை எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் இருக்கா ஒன்னாம் நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் இருக்கு மூணாம் நம்பர் இல்லை நாலாவது நம்பர் இல்லை பாருங்கள் இதுலேயும் ஒன் த்ரீ ஃபோர் இல்லை இதுலேயும் ஒன் த்ரீ ஃபோர் இல்லை இப்போ இந்த நோனெட் நெட் எடுத்துக்கலாம் இந்த நோ நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று இருக்கா இந்த நோ நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது இல்லை டூ இருக்கு த்ரீ இருக்குது ஃபோர் இருக்குது ஃபைவ் அப்படிங்கிற நோ நம்பர் இந்த நோ நெட்டில் இல்லை சிக்ஸ் இருக்கா சிக்ஸ் இருக்குது செவன் இருக்கா இருக்கு எட் எய்டு நைன் இல்லை அப்போ இந்த நோனெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபைவ் நைன் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ரோவை எடுத்துக்கிட்டோம்னாவோ ஒரு காலம் எடுத்துக்கிட்டோம்னாவோ நம்ம எப்படி நம்ம நம்பர் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா எந்தெந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணுவோம் சரி அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பரை எக்ஸாக்டாக எங்கே ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பர்சனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கெஸ் ஒர்க்கே கிடையாது நம்ம தெளிவாக இந்த காரணத்துக்காக தான் இந்த நம்பர் இங்கே ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான் போடணும் இல்லைன்னா நான் ஓகே இதை இங்கே போடலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படி பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் ரீசனிங் ஸ்கில் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ ரீசனிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறது தான் இந்த கேம்னுடைய முக்கியமான ஒரு பங்கு சரிங்களா அப்படி பார்க்கும்போது ஒன்னா நம்பர் இப்போ இந்த காலம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் ஒன்னா நம்பர் இங்கே ஃபில் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணோம்னா இந்த கிராஸ் ஹேச்சிங் கன்சிடர் பண்ணும் கிராஸ் ஹேச்சிங்னா நான் இங்கே ஒன்றுன்னு போட்டேன் அப்படின்னா இந்த ரோவில் எங்கேயுமே ஒன்று வரக்கூடாதா ஒன்று வரக்கூடாது அப்போது இங்கே வேற எங்கேயும் ஒன்னு இல்லையான்னு பார்க்கணும் அதே சமயத்தில் கீழேயும் எங்கேயும் ஒன்னு இல்லையான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு கண்டிஷனையும் பார்க்கணும் அதே சமயத்தில் இந்த நோ நெட்டுக்குளாரியும் எங்கேயும் ஒன்று இல்லையான்னு பார்க்கணும் இந்த மூணு கண்டிஷனும் ஓகேவாக இருந்தால் தான் அங்கே ஒன்றுன்ற நம்பரை நம்ம போட முடியும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கிராஸ் ஹேச்சிங் கிராஸ் ஹேச்சிங் அப்படின்னா ஏதாவது ஒரு செல்ல எடுத்துக்கிறீங்க ஒரு மிஸ்ஸிங் நம்பர் எடுத்துக்கிறீங்க அந்த நம்பர் இந்த இடத்துல போடணுன்னா மூணு கண்டிஷன் செக் பண்ணும் ஒன்று அந்த காலமில் எங்கேயும் அந்த நம்பர் இருக்கக்கூடாது அந்த ரோவில் எங்கேயும் அந்த நம்பர் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் அந்த நோனெட்லையும் அந்த நம்பர் இருக்கக்கூடாது இந்த மூணும் இல்லைன்னா உடனே நம்பர் ஃபில் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இந்த கேஸில் எடுத்துக்கலாம் ஒன்றா நம்பர் இங்கே மிஸ் ஆகிருக்கு இதை எடுத்துக்கிறேன் இங்கே எடுக்கும்போது இங்கேயும் இல்லை இந்த ரோவ்லேயும் இல்லை இந்த நோனட்லையும் இல்லை அப்படின்னா ஒன்றா நம்பரை இங்கே ஃபில் பண்ணலான்னு அர்த்தம் ஆனால் இங்கே மட்டும்தான் ஃபில் பண்ண முடியுன்ற அர்த்தம் கிடையாது இங்கேயும் ஃபில் பண்ணலாம் அப்போ ஏன்னா இங்கே கண்டிஷன் எடுத்து பாருங்க இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் இந்த காலமில் எங்கேயுமே ஒன்றும் இல்லை இங்கேயும் பாருங்கள் எங்கேயும் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த நோ நட்லேயும் இல்லை சரிங்களா அப்போது இங்கேயும் ஒன்றுன்ற நம்பர் ஃபில் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே எடுத்துக்கலாம் இந்த காலத்தில் இல்லை இந்த ரோவில் இல்லை இந்த நோ நோனட்லையும் இல்லை அப்போ இங்கேயும் ஒன்று வரலாம் இந்த கண்டிஷனை எடுக்கும்போது இந்த மூணு க மூணு கட்டத்திலேயுமே ஒன்றுன்ற கண்டிஷன் போட முடியும் இந்த க ஏன்னா இந்த எங்கேயுமே இங்கே டியூப்ளிகேஷன் வராததுனால மூணு இடத்துலையும் போட முடியும் அப்போ எங்கே நம்ம போடணும் எங்கே ஒன்றுன்றதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் பண்ண முடியாது ஸோ இதுதான் கேஸ் ஒர்க் ஓகே மூணு இடத்துல பாசிபிலிட்டி இருக்கு எதையாவது ஒரு இடத்துல போடலாமா அப்படின்னா அப்படி போடக்கூடாது அப்படி போடக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிராஸ் ஹேச்சிங் ஒரு இடத்துல ஒரு நம்பர் மிஸ் ஆன நம்பரை அந்த இடத்துல போடலாமா வேணாமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறோம் க்ராஸ் ஹேச்சிங் முறையில் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கட்டம் எலிஜிபிளா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம் ஓகே எப்போ சார் அந்த நம்பரை ஃபில் பண்ணணும் இப்போ எப்போ ஃபில் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் கிராஸ் ஹேச்சிங்கில் வெரிஃபை பண்ணுறேன் மூணு கட்டம் இருக்குன்னா மூணையும் வெரிஃபை பண்ணுறேன் மூணுலேயுமே பாசிபிலிட்டி இருக்குது அப்போது மூணு பாசிபிலிட்டி இருக்கும்போது நம்ம போடக்கூடாது நம்ம ஃபில் பண்ணக்கூடாது அப்போ எப்போ ஃபில் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி வரும்போது மட்டும்தான் ஃபில் பண்ணும் சார் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டி வருது வேறு எங்கேயும் வரல அப்படிங்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த நம்பரை அங்கே ஃபில் பண்ணணும் சரிங்களா சரி இப்போ அடுத்த க்ளாஸுக்கு போகிறதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஸ்ஸில் எடுத்துக்கோங்க ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்பர் ஃபில் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லொக்கேஷன் எடுத்துகிட்டு இப்போ இந்த நோ நெட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒன்னா நம்பர் இல்லை அப்படின்னா ஒன்றா நம்பர் இங்கே பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் இங்கே ரெண்டாம் நம்பர் எடுத்துகிட்டோம்னா இப்போ பாருங்கள் இங்கே இதை ரெண்டாம் நம்பர் போடலாமா அப்படின்னா இங்கே போட முடியாது ஏன்னா இந்த ரோவில் ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்போ இங்கே ரெண்டு கண்டிப்பாக வராது இல்லையா இந்த மாதிரி சும்மா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நோனட்டை எடுத்துகிட்டு இந்தந்த நம்பர் போட முடியுமா ஃபில் பண்ண முடியுமா ஒன்றா நம்பர் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்கள் இல்லை ரெண்டாம் நம்பர் இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பர் எந்தெந்த எல்லாம் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத சும்மா க்ராஸ் ஹேச்சிங் பண்ணி பாருங்க எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம் சரிங்களா இதை இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க் யூ